தற்போது நன்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடும் என்பது குறித்தான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக துணைத் தலைவர் ஏ கே மூர்த்தி அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயச்சந்திரன், விவரம் என்ன? உங்களுடைய அழைப்பு. அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதி மற்றும் வேட்பாளர் பட்டியல் இறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள், அதில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்தான இறுதிப்பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் அந்த இறுதிப்பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக அமைத்திருக்கும் மெகா கூட்டணியில் பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறிப்பிட்ட நிலையில் தற்போது பாமக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப்படுகிறார்கள், இதில் யார் யாரெல்லாம் போட்டியிடப்படுகிறார்கள் என்பது குறித்தான முழு அறிக்கை தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக சார்பில் தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். ஜெயச்சந்திரன், விவரம் என்ன? பத்மநாபன், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தற்போது மக்களவை தொகுதியில் போட்டியிடவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அவருக்கு பதிலாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடவிருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பான விவரமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த 7 பேர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை மறுதினம் அதிமுக தரப்பில் இருந்து வெளியிடப்படும் என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணையவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் நாளைய தினம்தான் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகே 40 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் யார் யார், கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடவிருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஜெயச்சந்திரன், இந்த 7 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் நீங்கள் குறிப்பிட்டதை போல அன்புமணி அவர்களின் மனைவி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் இவர்களின் வியூகம் என்னவாக இருக்கிறது? இவர்கள் வைத்த கோரிக்கைகள் அதிமுக அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்குமா? அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுகிற போதே 10 கோரிக்கைகளை முன்வைத்துதான் அந்த கூட்டணியில் இணைந்திருந்தார்கள். அதில் முதன்மையான கோரிக்கையாக பார்க்கப்படுவது 7 பேர் விடுதலைக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து எந்த அளவுக்கு அழுத்தம் தர வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதே போல தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவற்றில் தொடர்ச்சியாக தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டவும் மாநில சுயாட்சியை எப்போதும் நிலைநிறுத்தவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வலியுறுத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியிலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பங்கேற்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கூட காவிரி நதிநீர் தொடர்பான ஒரு ஆலோசனையை கூட அன்புமணி ராமதாஸ் நடத்தியிருந்தார். அது தொடர்பான தொடர்ச்சியாக அவர்களுடைய கோரிக்கைகளை அதிமுக தரப்பில் முன்வைக்கப்படுவதும் அது படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு தகவலைத்தான் அதிமுக தரப்பில் இருந்து பாமகவிற்கு வழங்கியிருக்கிறார்கள். தற்போதைக்கு கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்கிற ஒரு விஷயமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை மறுதினம் மட்டுமே வெளியாகும்.
ஜெயச்சந்திரன் அதே மாதிரி பாமக போட்டியிடும் அந்த தொகுதிகளில் உத்தேசிக்கப்படும் அளவுக்கு தேமுதிகவிற்கும் ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருப்பதால் தங்களுக்கும் இந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிக ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இழுபறிக்கு அப்புறமாக இந்த கூட்டணி முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் தேமுதிக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதனை சமாளிக்க அதிமுக என்ன மாதிரியான வியூகங்களை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இடம்பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலவே வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவிற்கும் கணிசமான அளவு செல்வாக்கு இருப்பதால் தேமுதிக கூட்டணியை இறுதி செய்வதில் ஏற்பட்ட அந்த இழுபறிக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கக்கூடிய அதே தொகுதிகளை தேமுதிகவும் கேட்ட காரணத்தினால்தான் கூட்டணியை இறுதி செய்வதில் ஒரு தாமதம் ஏற்பட்டது. ஆனால் கூட்டணி தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே எந்தெந்த கட்சிகள் எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது வரை இரண்டு கட்சிகளோடும் ஆலோசனை நடத்தி அதன் பிறகுதான் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு எந்த ஒரு இழுபறிக்கோ அல்லது பேச்சுவார்த்தைக்கோ இடம் இருக்காது என்பதே அதிமுக தரப்பிலிருந்து வழங்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 7 இடங்களிலும் தேமுதிக முழு ஆதரவளிக்கும் என்கிற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிக தரப்பிலிருந்து 4 தொகுதிகள் எதது என்பதையும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே தொகுதி உடன்பாடிலோ அல்லது தொகுதிகள் அடையாளம் காண்பதிலோ தற்போது அதிமுக கூட்டணியில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்திருப்பதால் நாளை மறுதினம் அதிகாரப்பூர்வமாகவே தேமுதிக எந்தெந்த 4 தொகுதிகளில் போட்டியிடும் என்கிற பட்டியலை அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தேமுதிக தரப்பில் இருந்து அந்த 4 தொகுதிகளில் தேமுதிக அவருடைய வேட்பாளர்கள் யார் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன்படி விருதுநகர் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக அவருடைய துணை செயலாளர் எல்கே சுதீஷ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.